Hi friends, welcome to Annams Recipes. நம்ம போன வீடியோல திருச்சி டிமார்ட் கடைய பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல அந்த கடையில நான் என்னென்ன பொருள் வாங்குனேன் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். டிமார்ட் பொதுவாவே ரொம்ப சீப்பா இருக்கு. பெங்களூர்ல நிறைய இருக்கு, நம்ம சென்னையிலயும் இருக்கு. ஆனா நான் சென்னையில வந்து போனதே கிடையாது. இப்போ ஊருக்கு போறச்ச வழியில பார்த்தேன். அதுவும் போறச்ச வந்து போக நேரம் இல்ல, வரச்ச கட்டாயம் போகணும் அப்படின்னு நானும் என் பையனும் முடிவு பண்ணிட்டு வரச்ச பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அங்க எல்லாமே ரொம்ப ரேட்டு வந்து கம்மியா இருக்கு. அதுவும் இல்லாம பிஸ்கெட்டு எல்லா கிராசரி ஐட்டம்ஸ் ஃபுல்லுமே ரொம்ப கம்மியா இருக்கும். பல்க் பேக்கிங்கும் அங்க கிடைக்கும். நம்ம வந்து நிறைய வேணும்னா அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட்டும் கம்மியா இருக்கும். இப்ப நான் என்னென்ன அந்த கடையில வாங்கினேன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல அன்னம்ஸ் ரெசிபிஸ ஃபாலோ பண்ணுங்க. இப்ப என்னென்ன டிமார்ட்ல நான் ஷாப் பண்ணேங்கிறத பார்ப்போம் வாங்க. நான் வந்து டிமார்ட் திருச்சியில தான் வாங்கினேன். திருச்சியில வந்து ரெண்டு டிமார்ட் இருக்கு. ஒன்னு வந்து திருச்சி மதுரை பைபாஸ் ரோட்ல இருக்கு, இன்னொன்னு வந்து ஏர்போர்ட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு ஏத்த மாதிரி உள்ளதுல தான் வாங்கினேன். அது புதுசா இப்பதான் ஓபன் பண்ணியிருப்பாங்க போல. ரொம்ப பெரிய இடமா இருக்கு, ஆனா ஒரு ஃப்ளோர் தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. அதை நான் ஷாப்பிங் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதுலயே நீங்க பாத்திருப்பீங்க. இந்த கிளாஸ் பவுல்லாம் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் தான். இது பிஜிஎன் கம்பெனி. நான் அது வந்ததுமே சரி, ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால அந்த ஸ்டிக்கர் எல்லாம் எடுத்துட்டு கழுவி வச்சிட்டேன். அப்புறம்தான் வந்து இந்த ஷாப்பிங் ஐடியாவே வந்தது, இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கலான்னு. இது வந்து 199 ருபீஸ் தான். இதில் ரெண்டு வாங்கினேன். அப்புறம் இதுவும் பாருங்க, 99 ருபீஸ் தான். என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேரட் துருவருது, சீஸ் துருவருது, சின்னது தான் இருந்தது. இந்த பெரிய சைஸ் இல்லை. அதனால சரி, நல்லா இருந்தது குவாலிட்டியும். நான் ரேட்டும் பார்த்தீங்கன்னா 99 தான். சரி, இதுவும் ஒன்று வாங்கிக்கலான்ட்டு வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் வடிக்கட்டுறது. இது நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். அது வந்து பிளாஸ்டிக் இதெல்லாம் இருக்கும். முன்னாடி ரொம்ப முன்னாடி வாங்கினது, பழசாகவும் ஆயிடுச்சு. அதனால சரி, இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். அப்புறம் வந்து நெஸ்கெஃபே காபி தூள் வாங்கினேன், தாஜ்மஹால் டீ தூள் வாங்கினேன். வாங்கினதும் எங்கள் ஹஸ்பண்ட், இதெல்லாம் என்ன சென்னையில் கிடைக்காதா, இதெல்லாம் போய் வாங்குறேன்னு சொன்னாங்க. சரி, இது மாத்திரம் எடுத்துட்டேன். அதனால இதை மாத்திரம் போட்டுட்டு மற்ற திங்ஸ் எல்லாம் நான் அப்புறம் வாங்கலை. அதெல்லாம் நம்ம சென்னையிலே வாங்கிக்கலாம், கிடைக்காதது மாத்திரம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கா மில்க் ஊற்றி வச்சுக்கிற மக்கு பாருங்கள், 99 ருபீஸ் தான். சூப்பராக இருக்குது. செராமிக் இது, நல்ல செராமிக்கு. எனக்கு அப்படியே பார்த்து ரெண்டு கலர் இருந்தது. ஒன்று கூட வாங்கிக்கலான்னு நினச்சேன், அப்புறம்தான் சரி, ரெண்டு கலரும் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து டீன்னு போட்டிருக்கு, இது வந்து காஃபி டைம்னு போட்டிருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா டீ கப்ஸு பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக குட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா 22 ருபீஸ் தான். சரின்னு சொல்லிட்டு இது வந்து 3 கப்ஸ் வாங்கினேன். பாருங்கள், அந்த ஷேப் கூட அழகாக இருக்குது. கீழே வைக்கிற சாசர் பிளேட் இல்லை, இந்த மாதிரி கப் மாத்திரம்தான் இருந்தது. சரி பரவாயில்ல, நம்ம எதுலையாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கேண்டில், கேண்டில் லைட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வைக்கிற ஹோல்டர். இதுவும் வந்து கிளாஸ் தான். இதுவும் வந்து 25 ருபீஸு. நல்ல டார்க் கலர்ஸில் இருந்தது. வேற இந்த 4 கலர் தான் இருந்தது. அதான் சரின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இந்த ரெட்டெல்லாம் அப்படி சூப்பராக இருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபெலி. நான் ஃப்ரிட்ஜில் கூட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோவில் கூட போட்டிருப்பேன் இல்லையா, இதுலேயே வந்து அது லாக் டைப்பு, இது வந்து ஃப்ளிப் டைப்பு. பாருங்கள், இப்படி வச்சு இப்படி திறந்துக்கலாம், இப்படி இருக்குது. இது வந்து நல்ல குவாலிட்டியான இது தான். ரேட்டு அதிகம், ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 199 ருபீஸ் டிமார்ட்டில். இது நம்ம ஆன்லைன்லாம் வாங்கினோன்னா 450 ருபீஸ் போட்டிருக்கு. எனக்கு வந்து தெரியல ஆன்லைன் ரேட்டு. அப்புறம் வந்த பிறகுதான் செக் பண்ணி பார்த்தேன், 199. ஐயோ, இன்னும் கூட வாங்கியிருக்கலாமேன்னு தோணுச்சு. நான் சும்மா ரெண்டு மாத்திரம் வாங்கினேன். ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சுக்கலாம், ரொம்ப இடத்த அடைக்காத மாதிரி நல்லா ஸ்லீக்காக இருந்தது அந்த டப்பா. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கினேன்.
அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து காஃபி மக்கு தான். இந்த ஷேப் அழகாக இருந்தது. சரி ஏதாவது டிஸ்பிளேக்கு வச்சுக்கலாம். இது வந்து 139 ரூபீஸ். ஒன்று தான் வாங்கினேன். சரி ஏற்கனவே நிறைய மக்கெல்லாம் இருக்குது காஃபி மக்கு கிளாஸில். சரி எதை பார்த்தாலும் ஆசையாக வருது. இது ஷேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இதில் ஒன்றே ஒன்று மாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டில் இதோட ரேட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், 19 ரூபா தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பெட் பாட்டில் நல்லா இருந்தது. இதில் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. நான் வந்து இதில் ஒரு 3 கலர் எடுத்தேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங் ரோப்பு. ஸ்கிப்பிங் ரோப்பு என் பையன் வந்து இப்போ ஜிம்மெல்லாம் இப்போ ரொம்ப போகிறது அவ்வளோ சேஃப் இல்லை, அதனால சரி வீட்லேயே இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தான். இது வந்து 129 ரூபீஸு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது அந்த ரோப் கூட. இன்னும் பிரித்து பார்க்கல, நல்லாயிருக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா டிஷர்ட்டு. டிஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா 99 ரூபீஸ் தான். அப்படியே ரொம்ப நல்ல புதுசாக இருந்தது. துணியும் அவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள். அப்படியே நாங்கள் வந்து இந்த மாதிரி டிஷர்ட்லாம் வாங்குகிற ஐடியாவோடே போகல, ஏன்னா சென்னைக்கு வரணும், டைம் வேற ஆயிடுச்சு. நாங்கள் வந்து டிஷர்ட்லாம் வாங்குகிற மாதிரி ஐடியாவோடையெல்லாம் போகல, ஏன்னா கடையிலே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சென்னை வேற ரொம்ப நேரம் ஆகிடும். அதனால எங்கள் ஹஸ்பண்ட் வேற சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த லாக்டவுன் சமயம்னால ரொம்ப கடைகளுக்கே போக, அதனால கடைக்கு போகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் நமக்கு பிடிச்சமான ஐட்டங்களையெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் சந்தோஷம் அதிகமாகிடும். அப்புறம் என் பையன்தான் இந்த துணியெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா, நாங்களுமே பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்க அப்படின்னு சொன்னோம். இது லாக்டவுன்னால் ரொம்ப பர்ச்சேஸ் எதுவும் வெளியிலே போகாதனால எல்லாமே நல்லா இருந்தது. கலர்ஸு எல்லாமே 99 ரூபீஸ் தான். இதெல்லாம் சரி மட்டும் வாங்கணும். வீட்டில் இப்போ வந்து ஆஃபீஸ் எல்லாம் போகாததுனால வீட்டிலே இருக்கிறதுனால டிஷர்ட்ஸ் தான் ரொம்ப தேவைப்படுது. சரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் ஒரு 6 இது வாங்கினோம். ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த டப்பா தான் நான் பார்த்து பார்த்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்போ வந்து எனக்கு இது ஃபெலி நல்ல கம்பெனி அப்படின்லாம் எனக்கு தெரியல. 199 ரூபீஸுன்னு சரி அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் வந்து காரில் ஏறின பிறகு கூகுளில் சர்ச் பண்ணேன்னா நான் ஃப்ரிட்ஜில் ஆர்கனைசிங் வீடியோவில் போட்டிருப்பேன் இல்லையா, அதே டப்பா தான், அதே கம்பெனி தான். அப்புறம் தான் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே. இதில் வந்து பெரிய சைஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. நான் தான் சரி ஃப்ரிட்ஜ் டோரில் இது ஏதாவது நட்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். அப்புறம் நிறைய கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் கூட அழகழகாக இருந்தது. அப்புறம் நான் வச்சுருக்க மாதிரி நான் மசாலாஸ்லாம் வச்சுருப்பேன், அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் கூட 4 வந்து 100 ரூபா அந்த மாதிரி தான் இருந்தது. நான் வந்து ஏற்கனவே நிறைய வச்சுருக்கேன், அதனால ரொம்ப வாங்கலை. அப்புறம் வந்து மெலாமைன் அதெல்லாம் கூட நிறையா இருக்குது. அப்புறம் வந்து சுரிதார், அப்புறம் செப்பல்ஸ் சொல்லியே ஆகணும், புதுசு புதுசாக ரொம்ப அழகாக இருந்தது. என் பையன் கூட செப்பல்ஸ் எல்லாம் கொஞ்சம் போய் பார்த்தான், அவனுக்கு வந்து சைஸ் கிடைக்கல. எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருந்தது. ஏன்னா சில கடைகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புதுசாக இருக்காது, இதில் எல்லாமே புதுசாக இருந்தது. அப்புறம் சுரிதார், சல்வார், அப்புறம் டவலு, எல்லா ஐட்டம்ஸும் எதுன்னு சொல்ல முடியலனால. இன்னும் நான் திருச்சியிலே இருந்திருந்தேன்னா இன்னும் கூட நிறையா வாங்கியிருப்பேன், ஏன்னா நாங்கள் ஊர்லேயே நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு டிக்கியில் இடம் இல்லாத சொல்லணும். எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இனிமேல் வாங்கினா இதெல்லாம் நம்ம மடியில் தான் வச்சுட்டு போனோடனே, அதே மாதிரி கால் கடியில் தான் அவங்க தான் வச்சுட்டு வந்தாங்க. அதனால சொல்லிட்டாங்க ஒரு அளவுக்கு மாத்திரம் வாங்குங்க, ஒரு பிக் ஷாப்பர் அளவுக்கு, அதுக்கு மேலே வாங்கினா வைக்க இடம் இல்லைன்னாங்க. நான் இன்னும் நிறைய காய்கறிகளெல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த திங்ஸையும் நாங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் காமிக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.